இருதய வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்த பாலுவுக்கு வைத்திய உதவி பலன் தரவில்லை தொடர்ந்து அதிகமான நாட்கள் படுக்கையில் இருக்க வேண்டிய நிலை வேலை செய்ய முடியவில்லை வீட்டிலோ பசி பட்டினி வீட்டிலே பல குழப்பங்கள் தாங்க முடியாத கடன் ஒருபுறம் இனி ஏன் உயிர் வாழ வேண்டும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இந்த சூழ்நிலையில் பாலுவோடு வேலை பார்த்த சுஜின் என்ற சகோதரன் ஆலயத்திற்கு அழைத்து சென்றார் அங்கே கேட்ட செய்திகளும் சாட்சிகளும் பாடல்களும் பாலுவுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தன அதன் பின் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்ல ஆரம்பித்தார் வேத புஸ்தகத்தை வாசித்தார் கர்த்தர் என்னை நிச்சயமாக விடுவிப்பார் என்ற நம்பிக்கை அவர் உள்ளத்தில் பிறந்தது பொய் பேசுகிறவர்களை அழைப்பீர் என்ற வசனம் மூலமாக பரிசு ஆவியானவர் அவரோடு மிக தெளிவாக பேசினார் அவர் சொன்ன பொய்களும் செய்த அநியாயங்களும் அவர் கண்முன் வந்தன அவரது திருமணத்திற்கு முன்னதாகவே அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று பொய்யாக எழுதி கொடுத்து குடும்ப அட்டையை ரேஷன் கார்டு லஞ்சம் கொடுத்து வாங்கியிருந்தார் இத்தகைய பொய் நரகத்திற்கு எடுத்துச் செல்லும் என உணர்ந்து கண்ணீர் விட்டு கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டார் கர்த்தரும் அவரை மன்னித்தார் பொய்யான குடும்ப அட்டையை அரசாங்கத்திற்கே திரும்ப அனுப்பி வைத்தார் உலகம் தரக்கூடாத சமாதானம் அவருக்குள் வந்தது கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பையும் புது வாழ்வையும் பெற்றுக்கொண்டார் சில நாட்களில் அவரது இருதய நோயிலிருந்து பூரண விடுதலை கிடைத்தது அவருக்கு இருந்த கடுமையான தலைவலியும் நீங்கிற்று கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்கிற வாக்கு படி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டபோது போது சரீரத்திலும் ஆத்மாவிலும் பூரண விடுதலையை பெற்றுக்கொண்டார் அவரது சித்திக்கு நான்கு ஆண்டுகளாக ஆஸ்துமா நோய் இருந்தது தேவன் பாலுவின் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கும் பூரண சுகம் கொடுத்தார் என அன்புக்குரியவர்களே எபேசியர் மூன்று பத்தொன்பது கூறுகிறது அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் காட் பிளஸ் யூ